கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறான் ஐஷா. அவள் தான் வேற ஒன்றும் இல்லை, இன்னொரு கல்யாணம் இல்லை இல்லை போதும். ரொம்ப அதை சொல்கிறேனே, பூர்ணாவை பற்றி சொல்லும்போது புரியாது நிறைய. எப்படி ஒரு நடிகையை பற்றி இப்படி பேச முடியும்னு பார்க்கலாம். அது அவள் நடிகைன்றது என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண். ஆக்சுவலி வந்து அவ்வளோ சின்சராக சொல்லுவாள். ஆக்சுவலாக ஒரு ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்ட்டீங்கன்னா, இது பரிதாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் பண்ணுறாங்களே எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல உங்களுக்குலாம். நான் வந்து சும்மா ஜாலியில் ஜிம்கானாக இருக்கேன் ஆக்சுவலாக. அவங்க வந்து அவங்களுக்காக வாழ்றது இல்ல, பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஃபார் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க. அபவுட் அதர்ஸ் ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறேன் எப்போல்லாம் எனக்கு அவங்க அவங்கள தெரிய லைக் ஐ ஹவ் ஒர்க் வித் ஹிம், ஐ நோ ஹிம், நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம். ஸோ ஐ டோல்ட் யூ ரீசன்ட்லி ஆல்சோ லைக் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறான் ஐஷா. அவள் தான் வேற ஒன்றும் இல்லை, இன்னொரு கல்யாணம் இல்லை இல்லை ரொம்ப அதை சொல்கிறேனே, பூர்ணாவை பற்றி சொல்லும்போது புரியாது நிறைய. எப்படி ஒரு நடிகையை பற்றி இப்படி பேச முடியும்னு பார்க்கலாம். அது அவள் நடிகைன்றது என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண். ஆக்சுவலி வந்து பயங்கரமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள். ஆக்சுவலி அவ்வளோ சின்சராக சொல்லுவாள். ஆக்சுவலாக வந்து ஒரு ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்ட்டீங்கன்னா, இது பரிதாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் பண்ணுறாங்களே எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல உங்களுக்குலாம். நான் வந்து சும்மா ஜாலியில் ஜிம்கானாக இருக்கேன் ஆக்சுவலாக. ஏமா இப்போ தான் கொஞ்சம் சூடு இருக்குது, என்ன அப்படி பண்ணுறேன் சார். அப்போ ஒரு கேள்வி, அதாவது பூர்ணா இல்லையா ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டால் ரொம்ப பயந்து போய் ஐயோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ன. அதாவது எனக்கு தெரிஞ்சு முதல் படத்துலேருந்து அந்த நம்பர் முதல் படத்துலேருந்து இவங்களாம் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. தேர் அப்சல்யூட் ஸ்வீட் ஆர்ட்ஸ். கேளுங்க சார், ஒன்று ரெண்டு மூணு கேள்வி கேட்கலாம். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், நடிப்புன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு படம் பண்ணலாம் சார். காசு ரொம்ப கம்மியாச்சு நடிக்கலாம் ஆக்சுவலாக. நான் அப்படி யோசிக்கிறேன், ஏன்னா நான் கேட்குற சம்பளம் கொடுக்கவே முடியாது ஆக்சுவலாக. ரொம்ப மோசமாக சம்பளம் கேட்குறேன் ஆக்சுவலாக. ஆனால் அப்பயும் இல்லை, துரத்தி துரத்தி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஆனால் ஒரு படமாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயக்குனராக ஒர்க் பண்ணும்போது என்னால் நினச்சி பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பி படத்தில் வந்து டைரக்டர் மிஷ்கினாவே நடிக்க ஒரு கதை எழுதி என்னை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ அந்த படத்தில் டைரக்டராகவே நடிக்கிறேன். அது ஓகே, ஒரு மூணு நாள் ஓகே. நம்ம விக்னேஸ்வரன் வந்து ஒரு 25 நாள் கேட்டான், என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் சம்பளம் பெருசாக கேட்டேன், அதுவும் கொடுக்க முடியலைனால மாட்டேன்ட்டு தான் போல. ஆக்சுவலாக வெரி ஸ்வீட் பாய் ஆக்சுவலாக. அந்த படம் பெரிய ஹிட்டான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அந்த படம் ஆக்சுவலாக. நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அதுலேருந்து பிரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து அந்த ஸ்பாட்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அந்தளவு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ கேனாட் திங்க் அபவுட் இன்னொரு படத்தில் போயிட்டு இப்போ நடிக்கிறேன். படத்தில் நான் வந்து டேரக்டராக தான் இருக்கிறேன்.